திருக்குறள் வேதம் ஒன்பது அறிவுக்கு வெளிச்சம் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோள்களின் அழையக்கம் உயிர்களின் புலனியக்கம் வான்வெளி சூழ்ந்தழுத்தும் கோள்களின் சுழலியக்கம் இறைவெளி ஒளி உயிராய் அணு உயிராய் செல் பஞ்சபூத பருவகால பரிணாம உயிர் பொருளாய் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை இருப்பாகி இயக்கமாகி ஆற்றலாகி அணுவாகிம் உயிராகி உடலாகி மனமாகி அறிவாகி அனைத்து உயிர் பொருளே இருள்வெளி தன் மாற்றமேம் உணந்து வாழு மனிதனே இறைவெளி பதிவே நீயேம் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை நண்பர்களே இந்த ஒன்பதாவது திருக்குறள் வேதம் ஐயா என்ன சொல்றாங்க வள்ளுவர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோள்களுடைய சுழற்சி இயக்கம் இந்த கோள்களுடைய சுழற்சி இயக்கம் தான் நம்மளுடைய உயிர்களுடைய புலன் இயக்கமா இருக்கு அதாவது புலன் இயக்கங்கிறது ஐம்புலன்கள் கண் காது மூக்கு மூலியமாக நம்ம என்ன உணரோம் மனம் அந்த நம்மளுடைய புத்தி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அறிவு வந்து எப்படி செயல்படுது நம்மளுடைய மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனைத்து கோள்களுடைய இயக்கங்கள் மூலியமாக அதனுடைய அலை இயக்கத்தின் மூலியமாக நம்மளுடைய மனம் இயங்குகுது நமக்கு பசி ஏற்படுது சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணம் வருது அதுக்குண்டான செயல் உருவாகுது அப்போது இந்த கோள்களுடைய இயக்கம்தான் நம்மளுடைய புலன் இயக்கத்துக்கு ஒரு மூலமாக இருக்குது அப்படிங்கிறது ஐயா சொல்கிறாங்க அந்த எண்குணத்தான் அப்படின்னா அதாவது இந்த இருள் இறைவெளி இருள்வெளி அப்படிங்கிறத வந்து அது ஒரு எட்டு வகையாக எட்டு திசைகள்னு சொல்லலாம் அல்லது அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அனைத்து எட்டு எல்லா நிலைகள்லையும் எல்லா திசைகள்லையும் சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அதில் தன்மாற்றமாக உருவாகிறது அந்த இருள்வெளியே ஒளி உயிரினமாக அதாவது நட்சத்திரங்களாக அணு உயிரினமாக கோள்களாக செல் உயிரினமாக தாவரங்கள் விலங்குகள் மனிதர்களாக அதாவது பஞ்சபூதங்களாக பருவ காலமாக பரிணாம உயிர் பொருளாக எல்லா உயிர்பொருளாகவும் எதை எது உருவாகுது இந்த இருள் இருள்வெளி தான் உருவாகுது அப்படிங்கிறத திருவள்ளுவர் வையா வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த கோள்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயில்களில் கூட நம்ம போய் பார்க்குறோம் இந்த கோள்கள் அதாவது நவகிரகங்களை வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கோயில்களுக்கு போங்க நவகிரகங்களை சுற்றி வாங்க அப்படிங்கிறாங்க நவகிரகங்கள் எங்கே இருக்குது கருவறை வந்து ஒரு பக்கம் இருக்குது அது பக்கத்தில் வந்து சிவன் சக்தின்னு வச்சுங்க அதாவது சிவனுங்கிறது வந்து இருப்பு சக்திங்கிறது இயக்கம் அப்போது அந்த அந்த இயக்க ஆற்றல்னால் பஞ்சபூத பருவகாலம் உருவாகுது அந்த கோள்கள் உருவாகுது அது கோள்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மூளையில் வச்சுருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நவகிரங்களை சுற்றி வாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நவகரங்களை சுற்றி வரும்போது நம்மளுடைய அந்த கோள்களுடைய பிரபஞ்சத்தில் கோள்கள் எங்கே இருக்குது வான்வெளியில் இருக்குது அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த அலை இயக்கம் நம்மளுடைய மன இயக்கத்தோடு ஒன்று கலந்து நமக்குள்ள ஒரு புதுமையான ஒரு 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 யோசனையோ நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையோ நமக்கு கிடைக்கிது இப்போ அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு உருவகப்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது இருப்பாகி இயக்கமாகி ஆற்றலாகி அணுவாகி உயிராகி உடலாகி மனவாகி அறிவாகி இந்த எட்டு நிலைகளை நம்ம பார்க்குறோம் இந்த எட்டு நிலைகளை நம்ம எப்படி பார்க்குறோம்னா இந்த எட்டு நிலைகளாக தான் எல்லாம் மாறிட்டு இருக்கு இதை தான் இறை வழிபாட்டு முறைகளில் என்ன சொல்கிறாங்க பஞ்சபூதங்களில் வந்து விநாயகராக சொல்கிறாங்க அருகம்புள்ள இருந்து அரசமரம் வரலாம் சுண்டலிலிருந்து யானை வரலாம் அந்த தாவர தாவரத்தினுடைய பரிணாமத்தன்மையும் சொல்கிறாங்க விலங்கின பரிணாமத்தன்மையும் நம்ம உணர்றதுக்கான ஒரு உரு உருவகப்படுத்திருக்கிறாங்க இந்த முருகரை எடுத்துக்குங்க முருகருடைய ஊர்வன பரப்பன மனிதன் அந்த ஆ அறிவு எப்படி பரிணமித்தது இந்த மனிதன் வந்து எப்படி இந்த இறைவெளி எப்படி பரிணமித்தது அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் அந்த உருவகப்படுத்திருக்கிறாங்க இப்படித்தான் நாம் வந்து இந்த நம்ம ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சு நாம் இறை வழிபாடு முறைகளை செய்யணும் அதே சமயத்தில் நம்ம திருக்குறளில் வந்து நம்ம அதை எல்லாமே ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா தான் எல்லா விஷயங்களும் நமக்கு புரியும் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம உணர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் தான் வேறு விலங்குகள் வந்து உணர்ந்து வாழ முடியாது ஆனால் மனிதனால் மட்டும்தான் ஒரு உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் செயற்கையாக ஒரு பொருள்களை படைக்க முடியும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது மனிதனே நீ இந்த மாதிரி நீ இறை இறைவழியிலிருந்து இந்த இருள் இருந்து நீ ஒரு ப உயிராக இருக்கிற உடலாக இருக்க அதுதான் உயிராக இருக்குது அதுதான் உடலாக இருக்குது அதுதான் மனமாக இருக்குது அதுதான் அறிவாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வாழு அப்படி உணர்ந்து வாழ்ந்தாதான் நீ ஒரு மனித பிறவி அப்படி உணரலைனா நீ ஒரு விலங்கின பதிவு அப்படிங்கிறத தான் ஐயா வந்து சொல்கிறாங்க இந்த அர்த்தத்தில் நம்ம உணர்ந்து பார்த்து நாம் அனைவரும் வளமோடு நலமோடு வாழ்க என வாழ்த்தி நீங்கள் அனைவரும் பாருங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று கூறி அனைவரும் வாழ்க அனைத்து வாழ்க இறை வெளிச்சம் ஆழம்பாபா நன்றி